வணக்கம். ரூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் ரூப் சேனலில் பார்க்க போகிறது என்னோடய மாடி தோட்டத்தில் உள்ள ஒரு சின்ன செடியை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அது என்ன செடினா, தொட்டா சின்னிங்கி செடி தான். இந்த தொட்டா சின்னிங்கி செடி சும்மா ஈஸியாக முளைக்கக்கூடியது. நான் ஒரு தொட்டியில் தான் வச்சுருந்தேன், பார்த்தா அது விதை விழுந்து ரெண்டு தொட்டியில் எனக்கு செடி வளர்ந்துருச்சு. இந்த தொட்டா சின்னிங்கி செடியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நானாக அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தது கிடையாது, அதனால் நான் எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதுக்காக இந்த தொட்டா சின்னிங்கி செடியை யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால், அதை போயிட்டு நம்ம பச்சை பசுமையாக இருக்கும், பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதில் போய் அந்த இலையை லேசாக நம்ம தொட்டால் போதும், டக்குன்னு அந்த இலையெல்லாம் அப்படியே சுருண்டு மூடிக்கிடும். அதனால் அது ரொம்ப பார்க்க ஆசையாக இருக்கும், பண்ணுறக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்ம கிட்ட போய் அதை தொட்டு தான் அதை இலையை மூடணும்னு அவசியம் இல்லை. நம்ம கிட்ட போய் வேகமாக ரெண்டு வாட்டி கை தட்டி பார்த்தாவே, கை தட்டினா அந்த சத்தத்துக்கு அது முடிக்கும். அவ்வளோ அது ஒரு சென்சிட்டிவ் உள்ளது இந்த செடி. நம்மளுக்கு டென்ஷனாக இருந்துச்சுன்னா அந்த டென்ஷன்லாம் நம்மளுக்கு நல்லா ஃப்ரீ ஆகிடும். சின்ன பிள்ளைங்க தான் இதை தொட்டுட்டு இலையை தொட்டு தொட்டு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளுக்கும் நிறைய டென்ஷன்லாம் இருக்குல்ல, அந்த டைமில் நம்ம போய் இதை தொட்டோம்னா மனசுக்கு அவ்வளோ ஒரு ஜாலியாக, உண்மையிலேயே என்ன சொல்கிறதுனா சந்தோஷமாக இருக்கும். அதை தொட்டு அது மூடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். டெய்லி நான் இதை மாடிக்கு போனால் இதுதான் பண்ணுவேன்.